எங்கள் வீட்டுக்காரி என் பொண்ணு கல்யாணம் அனுப்புறதுக்கு 1 ஹவர் பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க. அவன் சொல்லிட்டா சரி 1 ஹவரா பரவாயில்ல, அந்த 1 ஹவருக்கு என் புருஷன் என் பொண்ணை கல்யாணத்தை பார்த்துட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஃபங்க்ஷனே தொடுக்காத முன்ன வந்துட்டு நிற்கிறா அவர் அனுப்புங்கன்னு. எப்படி தம்பி நான் அனுப்ப முடியும், நீ போ நான் அனுப்பிச்சி விட்றம்மா அப்படின்னு அவர் தாழ்மையாக சொன்னேன். போய் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரவுடி பசங்க இன்னும் வந்துட்டா, இவர் எங்கே கல்யாணத்துக்கு போயிட போகிறான்னு சொல்லிட்டு தலையில் இருக்கிற முடி அவ்வளோ அடி அன்றைக்கி அவள் அச்சுக்கிற அடி. அவள் வந்துட்டு அதோட என்ன சொன்னார், அம்மா இந்த கல்யாணத்துக்கு வரத்துக்கு தான் நான் இருந்தேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்னை வீட்டை சாத்திட்டு என் 4 பேரை நச்சாங்கோ, தலைப்பார அடி காலெல்லாம் அடி, பார்த்தா ஒடுமெல்லாம் அப்படியே ரெட்டு ரெட்டாக ரெட்டு ரெட்டாக இருந்தது. நான் அந்த ஒடுமெல்லாம் பார்த்துட்டு அழுதேன், என்னங்க இது உடம்புலாம் எல்லாம் அசிட்டாங்கம்மா பாப்பா, என்ன இப்படி தான் இருப்பியா வாழ்க்கை இது தான் நான் உனக்கு இல்லை, இனிமேல் நான் போக மாட்டேன், நான் இனியும் நான் கூட தாமா இருப்பேன். நான் அவர்கிட்ட அழுது சொன்னேன், நான் 2 பொண்ணை இவ்வளோ நாள் நான் வலுத்து ஆளாக்கி ஒருத்தர்கிட்ட கட்டியும் கொடுத்துட்டேன், நான் ஓரியா ஒண்டியாக நிற்கணும், எல்லாமே என் கூட இருந்துருவாங்களா, புருஷன் இருக்கிற மாதிரி இருந்துருவாங்களா ஐயா. ஆ நீ அழுது சொன்னேன், நீ தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், உனக்கு நான் எனக்கு நீ கடவுளாக பார்த்து எனக்கு கொடுத்துட்டாரு, நீ என் கூட இருக்கணும்னு சொன்னப்பா நான் 4 மாசத்தான் இருந்தாரு, என்ன பண்ணாரு எது பண்ணாலும் தெரியாது, 5ஆம் தேதி போயிட்டாரு தம்பி, சுவிச்சாப் போடல. நான் கேட்டேன் எங்கெங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன், ஒன்றும் ஒரு பதிலும் கிடையாது அவர்கிட்ட இருந்து. சுவிச்சாப்பு அவங்க இருக்கிற வசிக்கிறத்துல போய் பார்த்தா ஆள் அனுப்பிச்சு விட்டோம், அவங்க கிடையாது ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்லாதோட நான் எங்கே பார்த்து இட முடியும். ஆனால் அவங்கவுங்க சொல்கிறாங்க, ஏக்கா அந்த பொம்பளோட அந்த அவங்க வீட்டுக்காரன் நாங்கள் பார்த்தேன், இங்கே பார்த்தோம்னு தான் சொல்கிறாங்க வச்சேன், இங்கே தான் எனக்கு நான் போகிற நேரத்துக்கு அவங்க கிடைக்கல. இது என்னன்னா அவன் எங்கள் வீட்டுக்கார வந்து அவன் பிடிச்சி தள்ளி விட்டுக்கிறான், எனக்கு போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் மழுப்புறாங்க முழுக்க முழுக்க, அவளை எனக்கு விசாரிக்கணும், விசாரிச்சா உண்மை எதுன்னு தெரியும். அவர் தற்கொலை பண்ணுற மாதிரிலாம் அவருக்கு சான்ஸே கிடையாது, கேரட்டு கிடையாது, மரண பயம் அவருக்கு அதிகம், மரண பயம் அவருக்கு அதிகம். நோய் வந்தாட்டா சித்தே சித்தே நான் செத்துருவேன் அடி, என்னை காப்பாற்றி விடுற இதோ ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் கேட்டு பாருங்க, எல்லாம் கூட்டிகிட்டு போனோம், உயிரோட தான் இருப்பேன் உனக்கு ஒன்றே ஆகாது, வயிற்று வலிங்க சும்மா வயிற்றுல டிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு நார்மலாக ஆகிட்டார் தம்பி. நேற்று அவருக்கு பிறந்த நாள், நான் பொண்டாட்டி என் பொண்ணு வந்து போன வாரம் டாடி நான் வந்து உன்னை பார்க்க போகிறேன் உன்னை விஷ் பண்ணுறேன், நீங்கள் எதுவுமே எங்களை திட்டாதீங்க பேசாதீங்க நான் வந்து பார்க்க போகிறேன் சொன்னேன், அதுலேருந்து அவங்களுக்கு சண்டை ஆயிருக்குது போல எனக்கு தெரியாதுன்னு. நேற்று அவருக்கு பிறந்த நாள், நான் போகிறேன் என் பொண்ணை பார்க்க போயிட்டு வரேன், என் பொண்டாட்டி என் பொண்ணை பார்த்துட்டோன்னா இப்போ கூடாது, சண்டைக்கு தான் 2 பேருக்கும் சண்டைக்கு தான், நீ போவத மண்டல திரும்ப எதுக்கு போவேன், இந்த வாய் தகராலே பிடிச்சி அவள் தள்ளி விட்டுக்கிறான். இதுதான்ப்பா எனக்கு தெரியும். போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் சொல்லிக்கிற ரிப்போர்ட் என்னன்னா, என்கிட்ட வந்து குடிக்க காசு கிடையாது, இன்னைக்கு ஃபுல்லாக குடிச்சிருக்கிறாரு, 3:30 வரைக்கும் குடிச்சிருக்கிறாரு, 500 ரூபாய்க்கு சாவாங்களா, அரை 4 பசங்க மேலே வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு போனானுங்களா 4 பசங்க, அது யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க போகும்போது தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்குது. எனக்கு தெரியப்பட்டது வந்து 5 மணிக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது, எனக்கு எனக்கு தெரியலப்பா, எனக்கு கையில எனக்கு தம்பி ஒருத்தர் இருந்துட்டாரு, இங்க தெரித்தாச்சு. நான் என்ன சொன்னேன், இந்தாங்க 300 ரூபா வச்சுக்கோ, அவருக்கு உடம்பு சரியில்ல, 300 ரூபா கையில வச்சுக்கோ, நீ வராத சாவு எடுத்த பேரு நான் சொல்றப்ப நீங்க வாங்கன்னு, அதுதான் கடைசி அவருக்கு நான் 300 ரூபா குத்துது. அதை காலையில் பார்த்தேன் என் புருஷனை, அதுதான்யா இதுவரையில நான் பார்க்கலையா, நான் இதுவரையிலே பார்க்கல என் புருஷனை, நான் பார்க்கல, நான் முழுக்க முழுக்க அவள் தான் எனக்கு, அவள் தான் அவகிட்ட தோண்டி துறா கேட்டாங்கன்னா வாயிலேருந்து உண்மை வரும். நான் போலீஸ் வந்து என்னை அழுப்புறாங்க, நான் அந்த இடத்துல ஒத்துக்குன்னு வந்துட்டேன், புரியுதுங்களா, இப்படி உயிந்தாங்கோ இப்படி உயின்ட்டாரு அது சான்ஸ் கிடையாதுலாம் சொல்கிறாங்க, நான் அந்த காதலெல்லாம் வாங்கி நான் அமைதியாக வந்துட்டேன், இப்போ என்னால் இருக்க முடியாது, அது தற்கொலையே கிடையாது, அவர் அந்த மாதிரி ஆளு கிடையாது, என் புருஷன் தற்கொலைக்கு போறதுக்கு 500 ரூபாய்க்கா தற்கொலைக்கு போவாங்க, எவ்வளவு ரசிகர் வந்தா மாமா வந்தா இப்படி இருந்தா மாமே இதை வச்சுக்கோ துட்டு சொல்ற ஆளுப்பா குடுப்பாங்க குடுப்பாங்க, கொடுத்த பொம்பளை நீ இந்த மாதிரி பண்ணிருக்கலாமா பண்ணலாமா, அவன் கூட வாழவே விட மாட்டேன், பாக்குறியா இந்த வாழாததை பண்ணியா, அவளுக்கு மேல தண்டனை கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும்,